பழைய அலுமினிய ஸ்டூடெண்ட் ஆன கி சோர்னு தான் சொல்லணும். கிஷோர் கே சாமி அப்படிங்கிறவரு சிஎஸ்பிபி அதாவது பால சேஷாத்ரி பாலபவன் என்கின்ற வைஜி மகேந்திரன் குடும்பம் நடத்தும் அந்த பள்ளிக்கு ஏதாவது யாராவது கை வைத்தால் இந்த ஆட்சியே கலைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே அதிமுக மகளிர் அணியை சார்ந்தவர்களிடம் நல்ல ஒரு அடி வாங்கி பின்னங்கள் தெரிக்க ஓடி இருக்கீங்க. பாஜக நிர்வாகிகளாக இருந்தா என்ன வேணா உளறுவீங்களா? ஒரு செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல நீங்க இந்த மாதிரி வாய் விடுறது ரொம்பவும் கண்டனத்துக்குரியதாக இருக்கு. ஒன்றிய அரசின் மறுபடியும் ஒரு கீழ்த்தரமான செயல்பாடாக தான் பார்க்க முடியுது. என்ன வேணா அறிவிப்பீங்க, அதை நாங்க வந்து பாராட்டும் வண்ணம் நாங்க எடுத்துக்கொள்ள முடியுமா? இதெல்லாம் கேந்திர வித்யாலயா பள்ளியில இவங்களுக்கு இலவசமா பள்ளி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இதுலயும் ஒரு உள்ளர்த்தம் கொண்டுதான் இந்த அரசு செயல்பட்டுட்டு வருது. அனைவருக்கும் வணக்கம். ஈரோட்ல இருந்து வீரமணி ஜெயக்குமார். இந்த பேரிடர் காலத்துல பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் எதிர்காலம் பெரும் கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைத்திருந்த இந்த தருணத்துல பல மாநிலங்களும் வந்து அந்த மாநில அரசுகள் முன் வந்து அந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய படிப்பு செலவுக்கு மாதாந்திர செலவுக்கு வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேசில் வந்து மாதாந்திர உதவித்தொகையும் ரேஷன் பொருட்களும் மாதா மாதம் கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் 10 லட்சம் வைப்பு தொகை, அந்த வட்டியை வச்சு அவங்கள பேணி பராமரித்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேரள அரசு 3 லட்சம் வைப்பு தொகை மற்றும் அவங்களுடைய படிப்பு செலவு அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லி 18 வயதுக்கு பிறகு அந்த வட்டியுடன் அந்த பணத்தை எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. தமிழக அரசு அதை விட சிறப்பாக 5 லட்சம் வைப்பு தொகையும் அதை வட்டியுடன் 18 வயதில் எடுத்துக்கலாம் மற்றும் அந்த 18 வயதுக்கு பிறகு அவங்க படிக்கக்கூடிய அந்த பட்டப்படிப்புக்கு வந்து செலவும் அவங்க தங்கும் விடுதிக்கான செலவும் மற்றும் இப்போ வந்து ஒரு பெற்றோரை அதாவது சிங்கிள் பேரண்டாக ஒரு பெற்றோர் கொரோனாவால் இறந்துட்டாங்க, தாயோ தந்தையோ இழந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த தாயினிடமோ இல்லை தந்தை தான் இருக்காங்கன்னா அவங்களிடமும் 3 லட்சம் வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாநிலங்களின் இந்த நடவடிக்கை பார்த்து சரி இப்போவாவது பிஎம் கேர்ஸ்ல இருந்து நிதி உதவி இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்தது. சரி இதை ஒரு பாராட்டாவது தெரிவிக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை முழுக்க படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தையின் 18வது வயது நிறைவடைந்த பிறகு மாத ஊக்கத்தொகை கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த குழந்தைங்க வந்து 18 வயசு வரைக்கும் காத்திருக்கணும். சரி அது வரைக்கும் தான் மாநில அரசு இருக்காங்க, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 23 வயதுக்கு பிறகு தான் வந்து 10 லட்சம் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. சரி 23 வயது பிறகு தொழில் அமைப்பதற்காகவோ மற்றும் அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானித்து கொள்ள அது ஒரு பெரும் நிதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அது வரைக்கும் இந்த 10 லட்சம் எங்கே இருக்கும், இவங்களோட ஆட்சி இருக்குமா, அது செயல்முறைப்படுத்த முடியுமா, இது குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு வந்து இவங்க உதவுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெரிய இந்த உதவித்தொகை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா மறுபடியும் வந்து இவங்க வந்து ஒரு தில்லுமுள்ளு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கு. நேரடியாக இவங்க எந்த விஷயத்தையும் செயல்படுத்துவதான ஒரு அரசே கிடையாது. இவங்க அடுத்த திட்டம் என்ன சொல்றாங்கன்னா கேந்திர வித்யாலயா பள்ளியில் இவங்களுக்கு இலவசமா பள்ளி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இதுலேயும் ஒரு உள்ளர்த்தம் கொண்டுதான் இந்த அரசு செயல்பட்டுட்டு வருது. ஏன்னா அந்த பள்ளி எத்தனை மாநிலங்களில் இருக்குது, எத்தனை மாவட்டங்களில் இருக்குது, எத்தனை கிராமங்களில் இருக்குது. இப்போ தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு பள்ளிங்கிறது பால்வாடியிலேருந்து ஆரம்பித்து 8th வரைக்கும் 12th வரைக்கும்னு எல்லா அரசு பள்ளிகளும் 7 கிலோமீட்டருக்குள்ளே 3 கிலோமீட்டருக்குள்ளேன்னு அந்த பள்ளி குழந்தைகள் போய் அங்கே அடைவதற்கு உண்டான அந்த நடைமுறை வசதியோடு இருக்குது. ஆனால் இந்த பள்ளி இருக்கா? அப்படி இந்த பள்ளியில் போய் எல்லா மாணவர்களும் படிக்க முடியுமா? தன் தாய்மொழியின் மூலமாக தான் அவங்க நடத்துகிறாங்களா? நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழுக்கு அங்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு திட்டம்
கொடுக்கறாங்க அப்படின்னா திட்டம் கொடுத்தோம் அப்படின்னு பெருமை மாத்தட்டி கொள்வதில் மட்டும் அந்த ஒரு திட்டம் இருக்கக்கூடாது. அந்த மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அது எப்படி சென்றடையும், அது பயனடையுமா, மக்களுக்கு பயனடையக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி இல்லாமையா, இல்லை மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இதை ஆராய்ந்து அவங்க வந்து இதை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் அறிவிப்பீங்க, அதை நாங்கள் வந்து பாராட்டும் வண்ணம் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா இதெல்லாம். அதன் பிறகு ஒன்றிய அரசு, அதாவது ஒன்றிய அரசு அப்படின்னு குறிப்பிட்ட அந்த பாஜக நிர்வாகிகள்லாம் எங்கிருந்து தான் கோபம் வருதோ, உண்மையான ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு நல்ல வார்த்தை தான் அது ஒன்றிய அரசு அப்படின்னா. பல மொழிகளும் பல கலாச்சாரங்களையும் கொண்ட மக்களை ஒன்றிணைந்த ஒரு நாடு தான் ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசுங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாதுங்க. உடனே பாஜக நிர்வாகியான எஸ் ஆர் சேகர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மாவட்டங்களான ஒன்றியம் அப்படிங்கிறாரு. அதாவது தமிழகத்தை அப்படி குறிப்பிடுறாராமா, நம்ம இந்திய நாட்டை வந்து ஒன்றியம்னு குறிப்பிடுறதுனால தமிழ்நாட்டை ஒன்றிய மாவட்டங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாராமா. தமிழகம் அப்படிங்கிறது ஒரு மொழி கொண்ட, ஒரு இனம் சார்ந்த மக்களை கொண்ட ஒரு மாநிலம், இதை தமிழகம் ஒன்றியம் அப்படின்னு சொல்வீங்களா? பாஜக நிர்வாகிகளாக இருந்தா என்ன வேணா உளறுவீங்களா? உங்களிடம் அறிவு சார்ந்த ஒரு கருத்துக்களை எதிர்பார்க்கவ ஒரு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறத அப்பப்போ வந்து நீங்க இன்ஸ்டண்டா நிரூபிச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க. பாம்பே ஹைகோர்ட் வந்து இன்சென்சிபிள் யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒன்றிய சுகாதாரத்துறை உணர்வற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஈவிறக்கமும் அற்றதாக பிஎம் கேர்ஸ் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரியாமல் அந்த வென்டிலேட்டரில் அந்த பிஎம் கேர்ஸ் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க மற்ற மாநிலத்திலையும் அவங்களுக்கும் தெரியுது இது வந்து ஒரு ஒன்றிய அரசு தான் அப்படிங்கிறது. இந்த கவனக்குறைவான ஒன்றிய அரசு இப்போ என்ன அமல்படுத்தி இருக்கு அப்படின்னா, குஜராத், சத்தீஸ்கர், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் சிஏஏ அமல்படுத்துது. அங்கே குடியிருக்கும் அகதியாக இருக்கும் மக்கள் வந்து அவங்க குடியுரிமைக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்மளுடைய சோர்ஸ் ரொம்ப வந்து ஊரடங்கு போட்டு மக்கள் யாரும் இந்த பீதி அடைந்த காலத்தில் வந்து வேலைக்கு வராமல் இருக்கப்போ இதில் நம்மளுடைய மக்கள் சோர்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா எப்படி வந்து பேரிடர் காலத்தில் வந்து கொரோனாவுக்காக பணியமர்த்த முடியும், நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அவசியமான ஒன்றில் எப்படி நீங்கள் கவனம் செலுத்த முடியும், இது ஒன்றிய அரசின் மறுபடியும் ஒரு கீழ்த்தரமான செயல்பாடாக தான் பார்க்க முடியுது. நியூயார்க் டைம்ஸில் நம்ம நாட்டை பற்றி எல்லா செய்தித்தாள்களிலும், அதாவது வெளிநாட்டு செய்தித்தாள்களில் வந்து கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு சொல்லணும். அந்த செய்தித்தாளில் என்ன சொல்கிறாங்கன்னா, 42 லட்சம் பேர் இறந்திருக்கக்கூடும், இந்த அரசு அதை மறைத்து வருகிறது, அதாவது 14 மடங்கு வந்து மறைத்து இறப்பு விகிதத்தை குறைத்து சொல்கிறாங்க. இப்படியான ஒரு ஏமாற்று பேர் வழியான அரசு பாஜக அரசு அப்படிங்கிறத அப்பட்டமா உலகம் பூரா படிக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கிறாங்க. தற்போது வெற்றிகரமாக ஜிஎஸ்டியின் 8வது கவுன்சில் மீட்டிங் வந்து முடிவடைந்திருக்கு. இதுல தற்போதைய நிதி அமைச்சர் டாக்டர் பிடிஆர் அவர்கள் கலந்துகிட்டாங்க. இதுல நிறைய விஷயங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. அவரு ஒரு சில விஷயங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க, நம்மளுடைய வரி வருவாய் வந்து குறைந்துகிட்டே வந்துட்டு இருக்கு, அதாவது 5 ஆண்டு காலமாக 12 விழுக்காடாக இருந்த வரி வருவாய் 6 வரைக்கும் குறைந்திருக்கு. அப்ப அந்த கிட்டத்தட்ட அவரு சொன்னது 4 அப்படின்னு பெருந்தன்மையா சொல்லிட்டாரு, ஆனா அந்த 6 விழுக்காடு குறைந்திருக்கு அப்படின்னா ஒரு 70,000 கோடியாவது இழப்பீடு ஆயிருக்கும். அந்த பணம் இருந்திருந்தால் நம்ம வந்து ரோடு, மக்களுக்கு வேணுங்கிற தண்ணி வசதிகள் இதெல்லாம் ஏற்படுத்திருக்கலாம், ரேஷன் பொருட்கள் நிறைய கொடுத்துருக்கலாம். ஏன் நம்ம இப்போ 4000 ரூபா கொடுக்கறதுக்கு பதில் 8000 ரூபா கூட நம்ம கொரோனா நிவாரண நிதியாக மக்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு உண்டு, அப்படியான அந்த தொகையை வந்து நம்ம இழந்திருக்கோம். இப்படி அது அந்த வரி வருவாய் விகிதம் குறைந்ததற்கான காரணம் அரசியல் ஆட்சியின் கையாலாகாத தனம் மற்றும் அந்த ஊழலை தான் அது வந்து குறிப்பிடுது அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு.
அந்த ஆறுல இருந்து நாலு விழுக்காடு வரி வருவாய் எங்க போயிருக்கும், ஆவியா போயிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. ஜிஎஸ்டி கட்டமைப்பு வந்து முறையானதாக இல்லை, நம்ம மாநிலத்துக்கு திருப்பி அவங்க கொடுக்கக்கூடியது வந்து முறையானதாக இல்லை, இந்த கட்டமைப்பை வந்து கிளையிலிருந்து வேர் வரைக்கும் வந்து மாற்றி அமைத்தே ஆக வேண்டும், இந்த நிலை அதாவது இந்த நெருக்கடியான நிதிநிலை காலத்தில் நம்ம இதை மாற்றி அமைக்கல அப்படின்னா நம்ம நாடு வந்து பெரும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஜிஎஸ்டி அதாவது தடுப்பூசியிலும் நம்ம மருந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா கொரோனாவுக்குன்னு, அதில் வந்து நம்ம வரி விதித்தோம் அப்படின்னா எந்த ஒரு மனித தன்மையும் அற்ற அரசாகத்தான் வந்து இந்த மத்திய அரசு திகழும். நம்ம இந்த மக்களுக்கு பேரிடர் காலத்தில் கூட வரியை நம்ம விலக்கலை அப்படின்னா ஒரு திறமையற்ற அரசாக இருக்கும். அவருடைய பொறுப்புக்கு அவர் வந்து ரொம்ப டீசண்டாக சொல்லிட்டாங்க, உண்மையாக வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா யோகதையற்ற பாஜக மத்திய அரசு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம் நம்ம. ஏன்னா 28 விழுக்காடு அந்த ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க இந்த மருந்துகளுக்கும் தடுப்பூசிகளுக்கும், அதைய 0 விழுக்காடு ஆக செய்யலாம் அப்படின்னு நம்ம நிதியமைச்சர் சொல்கிறாங்க. பல மாநிலத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் விதிக்கலாம், அதாவது 0.1 விழுக்காடு கூட நம்ம வரி விதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்க இதை எந்த ஒரு பரிசீலனையும் செய்யாமல் நாங்கள் வந்து ஜிஎஸ்டி அதுலேயும் விதிப்போம் அப்படிங்கிறது மனித நேயமற்ற ஒரு மத்திய அரசாகத்தான் வந்து இப்போ திகழ்ந்துக்கிட்டு இருக்கு. மற்றும் நிலுவை தொகையாக நம்ம தமிழகத்திற்கு 12,000 கோடி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஜிஎஸ்டி, எஸ்எஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இதுல எல்லாம் வந்து நம்மளுக்கு வரவே நிலுவையில் இருக்கு. இதை எப்போ தருவீங்க, எப்படி தருவீங்க அப்படின்னா கடன் வாங்கி தருவோம் அப்படிங்கிறாங்க. கடன் வாங்கி மற்ற மாநிலங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரித்து தான் தருவோம், அதையும் முழுமையாக தரக்கூடிய எண்ணத்தில் ஒன்றிய அரசு இல்லை. அது கடன் வாங்குறதுலேயும் ஒரு சின்ன ஆலோசனையெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம நிதியமைச்சர் அவர்கள். இதை பெருங்காலம் ஒரு கடனாக எடுத்துக்கிட்டோம், 3 வருஷம் கடனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வட்டி அதிகமாக இருக்கும், 10-30 ஆண்டு காலமாக எடுத்துக்கிட்டோம்னா வட்டி குறைவாக இருக்கும். நம்மளால் அதை அந்த வாங்குகிற கடன் நிதியை நம்ம வந்து மக்களுக்கு சரியாக கொண்டு போய் சேர்த்த முடியும். அது கடன் சுமையை வந்து நம்ம அரசாங்கத்தின் மீது திணிக்காமல் அவங்களுக்கு அந்த பண உதவியை செய்துவிட்டு குறைந்த வட்டியாக இருக்கும் பொழுது நம்ம மக்கள் மீது தான் அந்த கடன் சுமை ஏற்றப்படும். ஆனால் அந்த வட்டியை குறைக்கும் விதத்தில் நம்ம கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் கொடுத்துருக்கிறாங்க. மாநில அரசுகள் இப்போ வந்து ஒரு ரொம்ப கிடுக்குப்பொடியான ஒரு நிலையில் இருந்துட்டுருக்கு. நிதி சுமை அதிகமாக உள்ள இந்த நேரத்தில் இப்போ வந்து ஒன்றிய அரசு 99,122 கோடி வந்து ஈகத்தொகையாக ஆர்பிஐட்ட வந்து வாங்கியிருக்காங்க. அதுபோல் ஆர்பிஐட்ட வந்து பணம் அச்சிடுவதும் வந்து இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து அந்த உரிமை அச்சடிக்கக்கூடிய உரிமை வந்து ஒன்றிய அரசுக்கு இருக்குது. அப்படி ஏதாவது செய்து நம்ம இந்த நெருக்கடியை போக்குவதற்கு எல்லா ரைட்ஸும் வந்து மத்திய அரசுக்கு இருக்குது, அதை தயவு கூர்ந்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தடுப்பூசி மருந்துகளுக்கான ஜிஎஸ்டியை வந்து 0% மாற்றினீங்க அப்படின்னா அதற்கான இழப்பீடு என்னவாக இருக்கும், அந்த இழப்பீடு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது நடைமுறைப்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த ஜிஎஸ்டிக்குன்னு ஒரு தனி நிறுவனம் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து அதை செயல்படுத்திட்டு தானே வருவாங்க. அப்போ எவ்வளோ வரவு செலவு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும்ல. இது இந்த இழப்பு அதாவது நம்ம நிதி அமைச்சர் என்ன கேட்குறாருன்னா அதன் இழப்பு 10,000 கோடியாக இருந்தால் நம்ம வந்து அந்த ஜிஎஸ்டி இழப்பை வந்து அதுக்காக நம்ம போராடி இது வேண்டாம் இந்த வரி வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது எவ்வளோ அப்படிங்கிறதே தெரியலை அப்படிங்கிறாங்க. அப்படியான ஒரு ஜிஎஸ்டி நிறுவனம் தான் இப்போ நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா அவங்க நிதி ஒன்றிய நிதி அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா 10 நாட்கள் டைம் கேட்டுக்கிட்டு இதுக்குன்னு ஒரு குழு அமைத்து அதை நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வரவு செலவு கணக்கு கூட தெரியாமல் இப்போ இவ்வளோ ஜிஎஸ்டி மூலமாக நம்ம இவ்வளோ வரவு இருக்குது இதை இழக்கக்கூடும் அப்படின்னு டக்குன்னு நம்ம சொல்லியிருந்துருக்கலாம் இல்லையா, அந்த கணக்கே கிடையாது.
பிஎம் கேர்ஸ் கணக்கு கேட்டா பிஎம் அலுவலகத்துல இருந்து அதை கேட்கும் உரிமை யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்ப 10 நாள் குழு அமைத்து இதை அவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்கன்னு நம்ம நம்ப முடியுமா? கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. ஆனா பிஎஸ்பிபி பழைய அலுமினி ஸ்டூடெண்ட் ஆன கி சோர்னு தான் சொல்லணும், கிஷோர் கே சாமி அப்படிங்கிறவரு நம்ம நிதி அமைச்சர், தமிழக நிதி அமைச்சர் டாக்டர் பிடிஆர் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அதிரடியாக பதில் கூறினாங்க அப்படின்னு சொல்லி மத்திய நிதி அமைச்சர் அவர்களுடைய ஒரு காணொளி போட்டிருக்காங்க. அதில் அவங்க பழைய ஒரு பேட்டியை எடுத்து பதிலடி பல்டி அடி அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்கள், தமிழக மக்களிடையே தவறான கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. அதில் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் 50 விழுக்காடு வேக்சின் வந்து மாநிலங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம், 25 25 பிரித்து 25 வந்து நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. சம்மந்தம் இல்லாத அந்த பழைய காணொலியை எடுத்து போட்டு பாஜக நிர்வாகிகள் நம்மை முட்டாளாக்கி கொண்டு இருக்கின்றனர். இந்த பாஜக நிர்வாகிகள் அவங்களுடைய அறிக்கைகள், செய்தி பேட்டி இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பதில் சொல்றது, ஏன்னா பதில் சொல்லாம இருந்தோம் அப்படின்னா மக்கள் அவங்க சொல்றது தான் உண்மை அப்படின்னு நம்பிடுவாங்க இல்லையா. அவங்களுக்கு நம்ம ஒரு சிலராவது நம்ம கருத்து தெரிவிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இப்போ தற்போது சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தமிழக அரசை, அதாவது திமுக ஆட்சியை வந்து கலைச்சிருவோம் அப்படின்னு மிரட்டுறாரு. எதுக்காக மிரட்டுறாரு? பொள்ளாச்சியில 200 பேர் கற்பழிக்கப்பட்டாங்களே, அப்ப வந்து இவரு அந்த அதிமுக அரசை கலைச்சிடுவோம்னு சொன்னாங்களா? இல்ல 13 பேர் சுட்டு கொன்னப்போ வந்து ஆட்சியை கலைச்சிடுவோம்னு சொன்னாங்களா? மக்களுக்காக குரல் கொடுக்கறதாக தெரியுதா இது? பிஎஸ்பிபி அதாவது பால சேஷாத்ரி பாலபவன் என்கின்ற வைஜி மகேந்திரன் குடும்பம் நடத்தும் அந்த பள்ளிக்கு ஏதாவது யாராவது கை வைத்தால் இந்த ஆட்சியே கலைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு திமிருத்தனமான ஒரு பேச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு குழந்தைகள், மாணவிகள், நான் வந்து என்னோட காணொலியில இது வந்து ஒரு சாதியாகவோ மதமாகவோ கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்னு என்னுடைய முதல் இந்த விஷயத்திற்கான முதல் பதிவுல இருந்தே அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏன்னா எல்லா பிள்ளைகளுமே வந்து நம்ம பிள்ளைகள் தான். அந்த காலத்துல பெரியார் அவர்கள் பார்ப்பன பெண்களுக்கும் சேர்த்துதான் போராடினாரு, பெண் இனம்னு சொல்லிதான் போராடினாரு. ஆனா இவங்க இன்னைக்கு பார்ப்பன ஸ்கூல் அப்படின்னு அவங்களுடைய பள்ளி, அவங்களுடைய பள்ளி மீது கை வைத்தால் இது வந்து ஆட்சியை கலைக்கக்கூடிய அளவுக்கு நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா, பெண் பிள்ளைகள் ஆன அது பார்ப்பன பெண்களாக இருந்தாலும் சரி, அது எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பெண் குழந்தைகள் எங்க குழந்தைகளாக தான் நாங்க உணர்றோம். அந்த பள்ளி மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒவ்வொரு பள்ளி ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் உண்டான ஒரு பெரும் எச்சரிக்கையா அமைய வேண்டும். இந்த பள்ளியில வந்து இப்ப 50 வழக்குன்னு ஏறினது, 500 வரைக்கும் வழக்கு போயிட்டு இருக்குது. அத்தனை பெண்கள் அதாவது மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இது தொடர்ந்து ஏதாவது ஒரு ஆசிரியர் அது இலைமறைக்காயாக வந்து அவங்க வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப துன்புறுத்தலுக்கு இல்லாம ஒரு மாடரேட்டா போயிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல ஒரு கட்டத்துல அவங்கள வந்து நிர்வாகத்திட்ட சொல்லிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயமாவது இருக்கும். ஆனா இந்த பள்ளியில இருக்க ஆசிரியரோ இல்ல அந்த நிர்வாகமோ துணிந்தே இதை வந்து நடைமுறைப்படுத்திட்டு வந்திருக்காங்க. இத அப்போ வந்து இந்த பள்ளி நிர்வாகத்தை அரசு கையாள வேண்டும் அப்படின்னு சொல்றது வந்து தப்பா? ஒரு முறை அந்த தவறு நடந்திருந்தால் பரவாயில்லை. சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் 2G வழக்குல ஆர் ஆசா அவர்களுக்கு எதிர்த்து வழக்குல ஆஜரானாங்க. சைனி அவர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ஏதாவது ஒரு ஆதாரம் கொண்டு வந்து சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு. சிபிஐ ஆகட்டும் எல்லாத்துக்கிட்டையும் எதிர்த்தரப்புகிட்ட அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா ஏமாற்றம் தான் அமைந்தது. நீங்க இந்த பிஎஸ்பிபி வழக்குல நீங்க ஆஜராகிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே அதிமுக மகளிர் அணியை சார்ந்தவர்களிடம் நல்ல ஒரு அடி வாங்கி பின்னங்கள் தெரிக்க ஓடி இருக்கீங்க. அப்படி இருக்க மீண்டும் இந்த மகளிர் சார்ந்த இந்த மாதிரியான ஒரு செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல நீங்க இந்த மாதிரி வாய் விடுறது ரொம்பவும் கண்டனத்துக்குரியதாக இருக்கு. ஒரு பெரிய மனுஷன் உங்களை மதிச்சு திருமணத்துக்கு வந்து தாலி எடுத்து கொடுங்கன்னா நீங்களே கட்ட போகிறீங்க. இந்த விஷயம் எல்லாம் நாங்க மறந்துருவோம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? தாலி எடுத்து கொடுத்து அந்த மணமக்களை ஒரு மரியாதைக்காக ஒரு பெரிய மனுஷன்னு நீங்க வாழ்த்துவீங்கன்னு சொன்னா
உங்களுடைய அந்த ஆழ்ந்த எண்ணம், அந்த ஆழ்ந்த புத்தி, அதாவது பார்ட்னர்களுக்கு அடுத்ததாகத்தான் அந்த அவங்களுக்கு மனைவியாக அமையும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஆழ பதிந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஒரு பயமும் ஒரு கேள்வியுமாக இது உங்க முன்னிலையில வைக்கிறேன். டாக்டர் பிடிஆர் அவர்கள் நம்ம தமிழக நிதி அமைச்சர் அவர்களின் முன்னெடுப்பால வேர்ல்டு பேங்க் தலைமை நிர்வாகி வந்து நம்மளுடைய தமிழகத்தில் முதலீடு இருக்கும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது வரவேற்கும் விதமாக நம்ம தமிழக அரசுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.